ஒளி பிழம்பு மாதிரி இருக்கும். அது அதுக்கு அது அது ஒரு நாலு அங்கலத்துக்கு அவளுக்கு எதையுமே அணுக. அப்படி இருக்கிற பகவானை நம்ம என்ன பண்றோம், புஷ்பலங்காரம் செய்யறோம், செய்யலாம், சுத்தி செய்யுங்க. ஏன்னா பகவானுக்கு நடந்து போற பாதத்துல கமலம் தாமரை வளர்கள் வைக்கிறேன் வச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அவர் பாகவதில் பல பொருள் இல்லை, அதனால தாமரை பூ வச்சுட்டே வராங்க. புரியுதா? இது இயற்கையான வந்து அது மாதிரி பகவானை சுத்தி நம்மளால என்னென்ன அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளவு போங்க. ஆனா அது எந்த விதத்திலையும் இம்சை தரக்கூடாது. இம்சை ஜீவ இம்சை தரக்கூடிய எந்த ஒரு இம்சையும் நாம் செய்தோமானால் நாம் பகவானுக்கு பூஜை செய்கின்ற ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்க சொல்லுங்களா. நான் அடிக்கடி ஒரு கதையை சொல்லுவேன், நம்ம எப்படி மாறிட்டு வரோம்ன்றத சொல்லுவேன். திருநெல்வேலியில கூட அவரு சுகுமார் ஐயா இருக்கும் போது அவர் சொன்னார், கிருஷ்ணசாமி ராமசாமி ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு பொண்ணு ஒருத்தருக்கு பொண்ணு, கிருஷ்ணசாமி பிள்ளைய ராமசாமி பொண்ணு கட்டிச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு முயற்சி பண்றாங்க. அது அந்த அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பொன்னடிகாரி என்ன சொல்றான், எங்க அப்பா பேர் தான் வைக்கணும், ராமசாமி தான் வைக்கணும். அவன் சொல்றான், எங்க கிருஷ்ணசாமி தான் வைக்கணும், எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். ரெண்டு பேருக்கும் போட்டி கட்சியில மூணாவது ஆளுகையில போனாங்க. அவங்க சண்டையை வெட்டு எங்க போனாங்க, மூணாவது ஜோசியர்கள் போனாங்க. என்ன பேர் வைக்கலாம், எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி, எங்க மாமனார் பேரு ராமசாமி, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஜோசியர் பார்த்தார். அவ்வளவுதானப்பா, பிரச்சனை இல்ல, சிவராம கிருஷ்ணன் வைப்பா. என்னது சிவராம கிருஷ்ணன் ரெண்டுத்திலயும் சாமி எடுத்துட்டாரு, பேரை வைப்பான்னு சொல்லிட்ட. அவன் போன வீட்டுல போய் சொன்னான், சிவராம கிருஷ்ணன் பேர் வைக்க சொல்கிறாரு. சந்தோஷமா இருந்துச்சு அவனுக்கு, பரவாயில்லையே, பிரச்சனையே இல்லாம ஒரு பேர் வச்சுட்டாரு சிவராம கிருஷ்ணன். அவன் பண்ணாட்டி யோசிச்சா, ஏங்க சொல்றது ரைட்டு ஜோசியம் சொல்றது, ராமசாமி எங்க அப்பா பேரு, கிருஷ்ணசாமி உங்க அப்பா பேரு, ராமகிருஷ்ணன் பரவாயில்ல, அதுல என்னங்க சிவன் வந்தது, சிவராமகிருஷ்ணன் எப்படிங்க வந்தது. ஐயோ இது நான் கேட்கவே இல்லையே, மறுபடியும் நான் போய் ஜோசி இருக்கேன், மறுபடியும் போய் ஜோசி இருக்கேன். அது ஜோசிய சொல்றான், அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு சிவசாமி, அதே சிவராமன், நான் தான் பேர் தான் வைக்க, நான் தானே பேர் வைக்கிறேன், வைக்கிறத சேர்த்து எங்க அப்பா பேரு இருக்கட்டுமே அப்படின்னு சிவராம கிருஷ்ணன் வச்சுட்டேன். எதுக்கு இது மாதிரி சொல்லணும்னா, இந்த கதைகளுடைய உள்ளாக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. அது மாதிரிதான் மாறிட்டு வரோம். நம்ம எப்படி மாறிட்டு வரோம், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஜனநாயகத்தில் இருந்து நம்முடைய தர்மத்தில் இருந்து நாம் விலகி கொண்டிருக்கிறோம், வேறு தர்மத்தை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே அனுபவத்துக் கொள்கைக்கு அப்பாற்பட்டது. நம்ம இப்ப செய்கின்ற அத்தனை விஷயமும் செய்கையும் ஆச்சார ஸ்ரீ வித்யாசாகருடைய சங்கத்தில் கேட்டீங்கன்னா பால் அபிஷேகமே பண்ணக்கூடாதுதான். ஆமா, தேவாபதியில் கேட்டீங்கன்னா ஜல அபிஷேகமே பண்ணக்கூடாதுதான். எவ்வளவு பிரிவுகள், அத்தனை பிரிவுகளும் தாண்டி நாம் இவ்வளவு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு வரப்பிரசாதம். மீண்டும் நம்முடைய ஜனநாயகத்தங்களை இந்த மாதிரி எவ்வளவோ, அந்த 2018 ஒரு 25 ஜனாலயங்கள் சிற்றாலயங்களே கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு அதை யாரெல்லாம் போய் பார்க்கணும், குறைபாடு எங்க இருக்குது, ஜனாலயத்தில் இல்ல, நம்மளும் இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பஞ்சகலையம் நடந்த அந்த கோயிலுடைய மூலவரை மாத்திடுவான், நிறைய ஜனாலயத்துடைய மூலவர் மாற்றப்பட்டுள்ளது, பழைய மூலவரை தூக்கி வழிபட கூட முடியாம வச்சிருக்கிறார். நான் எத்தனையோ ஜனாலயங்கள பாக்குறேன். எப்பெல்லாம் இந்த மார்பிளுடைய மூர்த்தி வந்ததும், மார்பிள் மேல உருவாக்கப்பட்ட அந்த பிம்பம், பளிங்கு பிம்பம் வந்ததும், பளிங்கு பிம்பத்தினால் ஏற்பட்ட விளைவு, உண்மையான மூலவர், 1000 ஆண்டுகளுக்கு பழமையான மூலவர் எல்லாம் ஒரு மூலையிலே கிடக்கிறார்கள், ஒரு மூலையை எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அவலத்தை நாம் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மூலவரை செய்ததெல்லாம் யாரு, நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள் செய்து.
மேகமாக ஜனாவளிகள் இருக்கிற அந்த மூலவரை போய் பார்த்தீங்கன்னா அதிசயம் உங்களுக்கு தெரியும். நரம்பு தான் தெரியும் காலிலையும் கையிலையும். அது மட்டும் இல்ல, அந்த பிம்பத்துடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? முனிவர்கள் தன் கைப்பட செய்தது உளி கொண்டு அல்ல, தேங்காய் முடி கொண்டு, தேங்காய் நார் கொண்டு செய்து, தேங்காய் ஓட்டிலையும் நார்லையும் அதை தேய்ச்சி அந்த பிம்பத்தை உருவாக்கிறார்கள். நேத்த பக்கத்தில் இருக்கின்ற நேமிநாதன் அது மாதிரி எவ்வளவோ பெண்கள் பிம்பங்கள். இப்ப நான் போயிருந்தேன் வாசுபிச்சை தீர்த்தங்கிறார் நாவல்ல, அவங்க பழைய பிம்பத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க, புது பிம்பம் வச்சுக்கிறாங்க. பழைய பிம்பம் வெளியே கேட்பாரு, வெளியே இருந்தது நிறைய ஜனாலயங்கள், நிறைய ஜனாலயங்கள் பழைய பிம்பத்தை வைத்து விட்டு பழைய பிம்பத்தை ஒதுக்கிறார்கள். அந்த பழைய பழைய பிம்பத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் முனிவர்கள், நம்முடைய முன்னோர்கள் தான் செய்திருக்கிறார். ஆனால் இப்போ பழங்கி பிம்பம் வாங்கி வந்திருக்கிறோம்னா யார் செய்யத்தது? செய்யத்து யாரோ, யார் செய்தாலும் தெரியாது, எல்லா லட்சணமும் தெரியாது. ஆக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊரிலையும் நாம் சென்று நம்முடைய ஜனாயத்தனங்களை நாம் காப்பாற்ற வேண்டும். அதுவே நம்முடைய முதல் கடமையாக கருத வேண்டும். அப்படி நாம் செய்தோமானால் புதிய ஜனாலயங்கள் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பழைய ஜனாலயங்களை நம்ம பராமரித்தோம் என்று சொன்னால் நம்முடைய சமூகம் தனித்தோங்கும் வளரும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சீரும் சிறப்புமாக இருந்த 16 செல்லும் இடத்துக்கு பெருவாழ்வு எல்லாம் உள்ள சுமூகங்களை பிரார்த்தனை செய்து உங்களை வாழ்த்துகின்றனர். இந்த அருகர் ஆலயத்தை மிகவும் சீரோடும் சிறப்போடும் பராமரித்து பாதுகாத்துக் கொண்டு வருகிற பொறுப்பினை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற சித்தாமூர் வசந்தா அம்மாள் அவர்களுக்கு வசந்தா அம்மாள் மிகவும் அருமையான முறையிலே இந்த அருகர் ஆலயத்தை போற்றி பாதுகாக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய இளைய வட்டாரகர் மற்றும் வணக்கத்துக்குரிய மதுரை சமண பண்பாட்டு மன்றத்தினுடைய செயலர் ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் வசந்தா அம்மாள் நீடோழி வாழ சமணம் வாழ்த்துகிறது.